புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. லிகர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். டிஃபன் ரெடியாமா? குளிச்சு வந்துடுறேன். அந்த ஃபோன் எவ்வளவு நேரமா அடிக்குது, எடுத்து தான் பேசுங்களேன். வேற யாரு? என் பாஸ் தான். கொடச எடுத்து என்னதான் கேளுங்களா? வீட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்குள்ள 1008 வேலை வச்சிருப்பான், அதுக்கு தான் இவ்வளவு ஃபோன் அடிக்கிறான். செத்து தொலைய மாட்டாங்க. ஏய், இதோ அங்கதான் வரேன்.
போயிட்டாரா? ஏய், இப்போ தான் ஆஃபீஸ்க்கே வந்திருப்பான். அவங்க கூட போயிருக்கு பாரு. ஏய், பா செத்துட்டாரா? என்ன சொல்ற? கென்யாவில் 1.5 கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித குரங்கின் மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கென்யாவின் வடக்கு பகுதியில் அவங்க எவ்வளவு நேரம் இருந்துட்டு இருக்காங்க? பக்கத்துல தான நின்னுட்டு இருக்காங்க. போய் பார்த்தா தான் என்ன? உங்க அம்மா இன்னைக்கு நேத்தா இருமுறாங்க. காலம் பூரா தான் இருமிட்டு இருக்காங்க. கூட கூட பேசாத. போய் என்னன்னு பாரு. ஊர்ல யார் யாருக்கோ சாவு வருது. சனியே, இதுக்கு ஒரு சாவு வர மாட்டேது. இருங்க போறேன். நடந்த சண்டையில் இந்த மனித குரங்கு கொல்லப்பட்டிருக்கு. எங்க எங்க இங்க வாங்கல. எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மா மா கண்ணாடி தூக்கி போடுடி. ச்சா, பணம் ரெடி பண்ணீங்களாடா? நைட்ல இருந்து ரூமுக்கே வர முடியலடா. அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா, மோசமான ஆளும் வச்சான். அவன் ஃபஸ்ட்டு ரூமுக்கு வாடா, பார்த்துக்கலாம். அப்படியே பண்ணிட்டு தான் என்னடா பண்ணுறது? பணம் இல்லாமல் எப்படி மச்சான் வர்றது? ஃபஸ்ட்டு வாடா, அவனாம் ஒரு ஆள், நீ பார்த்துக்கலாம். இல்லை மச்சான், அவனே பொண்ணாகவே பிறந்துருக்கலாம் போல இருக்கு. ஈஸியாக சமாளிச்சிருக்கலாம் அவனை. சரி வரேன் வை. என்ன நடக்குது? அதெல்லாம் தேவையே இல்ல. புடிச்சிருந்தா போங்க, இங்கேயே இருங்க. அப்பாடா, தப்பிச்சோண்டா. இதுக்கு மேல கீழே போக கூடாது, ரூம்ல இருந்துடணும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியலையே. உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏய், எனக்கெல்லாம் தெரியாது. ஒருவேளை தினேஷ். தினேஷுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ? ஏய், நான் தாண்டா தினேஷ். அவன் என்னன்னா பார்த்து பண்ணிக்கலாங்கிறான். நீங்க என்ன மேலையும் கீழையும் பாக்குறீங்க? என்ன தாண்டா நடக்குது? வாடகை பணம் ரெடி பண்ண சொன்ன பண்ணீங்களா இல்லையா? கேட்கா இல்லையாடா? எடுத்துட்டு போய் ஜாலியா விளையாடுவேனே. போய் வச்சிட்டு வந்து Thank you.
மெசேஜ் வந்துட்டா எந்திரா அதுக்குள்ள வந்துட்டாடா உனக்காக பெட்ரோல் போட்டு என் காசு எல்லாம் அணிஞ்சிட்டா இதுல பெட்ரோல் வர வர 90 ரூபாடா இன்னைக்கே அதை போய் லவ் சொல்ற போடா இப்ப பாடுறா டே கண்ணாடி இல்லடா போடா மானத்தை காப்பாத்திடு உனக்கே இது நியாயமா இருக்கா 6 மாசமா பின்னாடி நாயா அலையிறேன் அடிவாங்கன்னுதான் மிச்சம் அவன் மட்டும் திரும்பி பார்த்து திரிச்சிட்டா அவன் மனத்துல நான் இருக்கதா அர்த்தம் இதாம்ப எப்படியா காப்பாத்தணும் மச்சா திரிச்சிட்டாடா வர வர உங்க அண்ணன் போக்கே சரியில்லை எப்ப கால் பண்ணாலும் கால் வெயிட்டிங்லயே தான் இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வீட்டுக்கும் ஒழுங்கா வரதில்ல எப்பவும் நீங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க கால் பண்ணா வெயிட்டிங்லயே வருது ஒரு நிமிஷம் அம்மா இன்னைக்கு மேக்ஸ் சார் கீழ வந்துட்டாரே இன்னும் ஒரு மாசத்துக்கு வர மாட்டாரே மதியானம் என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு உங்க அண்ணன் எதுமே கேக்குறது இல்ல நைட் லேட்டா தான் வராரு என்னடா இது கீழ கிடந்துச்சுமா போங்க இருக்கான் இருக்கான் நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் ஏதாச்சும் பொண்ணு இழுத்துட்டு வந்து மாலையும் கழுத்துமா நிக்க தான் போறாரு இவன் வேற எதையோ பொறுக்கிட்டு வந்திருக்கான் அவங்க அப்பன மாதிரியே ஏய் சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டமா சரி மதினி அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க அத்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே ஓ ஆ டாக்டர் என்ன சொன்னாங்க என்னடி மேல எங்கிலையும் பாத்துட்டு இருக்க போய் ஆர்த்தி ரெடி பண்ணு ஏண்டி வேர்க்குதுங்க பாத்து நிக்கிற போய் ஏசிய புரி இன்னைக்கு என் அப்பா அத்தா இந்த குப்பையில போட்டாங்களோ அண்ணில இருந்து இந்த குப்பையில இருந்து மீளவே முடியலடா மீளவே முடியல ஒன்னு ஒரு இன்ஜினியராவோ டாக்டராவோ ஆக்கணும்னு தான்ப்பா அப்பா ஆசைப்படுறேன் அப்பா ஆசைப்படுறேன் கண்டிப்பா நான் டாக்டர் ஆயிடுவேன்ப்பா அவட சாமி அவட அவட சாமி என்னைய என்னையாவது எய்து
ஹலோ, எங்கடா இருக்க? இதோ வந்துட்டு இருக்க மச்சான். எவ்வளவு நேரம் ஆகும் நீ வரதுக்கு? இதோ பாய்தரம் வந்துட்ட மச்சான். ஒன்னு 200 கிலோமீட்டர் தான், 2 hours வந்துருவேன். சரி சரி, பாத்து வா. ம், சரி, ஓகே மச்சான். டேய், ம், டேய் இரு மச்சான், கூப்பிடுறேன். நம்மளை சுற்றி இருக்கிற பிரபஞ்ச சக்தி நிச்சயம் நாம் நினைக்கிற விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும். நாம் என்ன நினைக்கிறோங்கிறதாங்க விஷயமே. நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இப்படி இருக்கிறது செத்தே போயிடலாம். போயாதே அடுத்த ஜென்மத்தில் நல்லபடியாக வருவோம்.